தக்காளி விலை விலையேற்றிருக்கு என்ன காரணம்னு கேட்டா, கடந்த 2022-21 இதே மாசத்துல நீங்க விலை நிலவர தக்காளியோட விலை நிலவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 10 ரூபா அதிகபட்சம் ஒரு 15 ரூபாய்க்கு போகும். நீங்க உழவர் சந்தையோட டேட்டாவை எடுத்து பாருங்க, இதே மாசத்துல 10 ரூபாய்க்கு போயிருக்கு. இது சில்லறை விற்பனையோட ரேட்டு. அப்ப என்ன பண்ணாங்க, போன வருஷம் விவசாயிகள்லாம் பலத்த நஷ்டத்தை சந்திச்சாங்க. தொடர்ந்து 2-3 வருஷம் இப்படி நஷ்டத்தை சந்திக்கிறதுனால அவங்க விவசாயி என்ன பண்ணாங்க, இந்த மாசத்துல நாம அறுவடைக்கு வர்ற மாதிரி தக்காளி நெட்டினா தக்காளி வந்து நஷ்டத்தை சந்திக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து அடிப்படையில் அவங்க இந்த ஏப்ரல் இப்போ அறுவடைக்கு வர்றவனு அப்படின்னு நினைச்சோம்னா ஏப்ரல் மேல வந்து நடவு பண்ணியிருப்பாங்க. அந்த ஏப்ரல் மேல் நடவை வந்து குறைச்சிட்டாங்க. இது வந்து இதுதான் ஒரு உண்மையான தகவல். அடுத்தது வந்து அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை ஏப்ரல் மேசில் நடவெல்லாம் இருந்தது, தக்காளி வந்து காலநிலை மாற்றத்தினால விளைச்சல் குறைஞ்சிடுது அப்படின்னு. சரி, விளைச்சல் குறைஞ்சதாகவே இருக்கட்டுமே, ஏப்ரல் மாதத்தில் நார்மலான அளவு தேவையான அளவு நடவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜூன் ஜூலையில் தக்காளி அறுவடைக்கு வரும், தேவையான அளவு இருக்குன்னு கணிச்சு போட்டிருந்தாலுமே பயிர் வந்து இந்த முன்கூட்டியே வந்து இந்த காலநிலையை வந்து அரசு வந்து தெரிஞ்சு கணிச்சு இந்த மழை வரு காற்று வரு பனி பெய்யு இதிலெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை மருந்து என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன இந்த மழை பெய்யற காலத்தில் என்ன உரத்தை கொடுத்தா அந்த பிஞ்சுகள் எல்லாம் வந்து தக்காளியில் இன்னைக்கு செடி பாதிக்க அடையாமல் இருக்கு, இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கணும். அதை வந்து யார் செஞ்சுருக்கோம், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கூட காலநிலை ஆராய்ச்சி மையம் ஒன்று இயங்குது. அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே கணிக்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த காத்தடிக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகவல் விவசாயிகளிடையும் சென்றடையுதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒவ்வொரு விவசாயிகளும் கடைமட்ட விவசாயி எடுத்தாலும் அந்த அத்தனை தகவலும் போய் சேரணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இதை மனசு வச்சு அவங்க எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த சீதோஷண நிலை நிலவும், அந்த சீதோஷண நிலையில் எந்தெந்த பயிர் பாதிக்கப்படுங்கிறத ஒரு தெளிவான அறிக்கையாக கொடுக்கணும். விவசாயி எல்லாருமே வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் தக்காளி செடி வாங்கி நடவு பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு 3 மாதத்தில் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி படுபாதாளத்துக்கு போயிடும். அப்போ இப்போவே இவங்க டேட்டா சொல்லணும், தக்காளி வந்து அக்டோபர் மாதத்துக்கு வந்து இப்போ நடவு செஞ்சால் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வரும், அப்போ அந்த மாதத்துக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னா இவ்வளவு தக்காளி தான் வந்து நீங்கள் நடவு செய்யணும். இப்போ நடவு இவ்வளவு ஆயிருச்சு, ஒரு 1,50,000 தனித்தனை 1,00,000 ஹெக்டேர் ஆயிடுது. இனிமேல் நடவு செஞ்சீங்கன்னா தக்காளியோட விலை கிடைக்காதுன்னு ஒரு அறிவுறுத்தலாம். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, தக்காளி விலையேற்றத்துக்கு நாம் பலகாரம்னு சொன்னாலும் இந்த உள்ளியல் துறை சரியாக செயல்படணும். ரெண்டாவது வந்து காலநிலைகள் சீதோசன நிலைகள் முன்கூட்டியே விவசாயிகளுக்கு தெரிவித்தா கண்டிப்பாக வந்து இதையே வந்து ஓரளவுக்கு நாம் விளைச்சலை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதிக விளைச்சலையும் கொண்டு வர தேவையில்லை, குறைவான விளைச்சலும் இல்லாமல் ஒரு சராசரியாக நம்மளால் நமது அரசினால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த புள்ளியியல் விவரங்கள் வந்து சரியாக எடுக்கணும். இப்போ வந்து வருவாய்த்துறை எடுக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வருஷத்தில் 1 தடவை எடுக்கிறாங்க. அப்போ என்னென்னா தக்காளி காய்கறியெல்லாம் 1 வருஷத்துக்கு 3-4 தடவை ஒரு ஏக்கரில் பண்ணுறோம். 4 தடவை பண்ணுற காய்கறி புள்ளிவரத்தில் என்ன வருதுன்னு அரசாங்க புள்ளி வர 1 தடவை மட்டும்தான் வருது. 4 தடவை பண்ணுற காய் வர்றது, 3 தடவையோ 2 தடவையோ பண்ணுற காய்கள் அந்த புள்ளி வரத்துக்கு வர்றது. அதனால் அவங்க பாட்டில் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இவங்ககிட்ட உட்கட்டமைப்பு இருக்குது, அரசுக்கிட்ட வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்தந்த வட்டாரத்தில் இருக்காங்க, அந்தந்த குக்கிராமங்களுக்கு இருக்காங்க, அவங்கள வச்சு அப்பப்போ என்ன தக்காளி நடவடிக்கையா புள்ளி விவரங்களை சேகரித்து இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் டிஜிட்டலில் வச்சுருந்தாங்கன்னா உடனே நான் அரசுக்கிட்டமும் என்ன தேவை இருக்குது, எவ்வளவு தக்காளி நடவாயிருக்கு, எவ்வளவு வெங்காயம் நடவாயிருக்கு, குறைவாக இருந்தால் அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை பண்ணணும்.